ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிஎம்எஸ் சவுண்ட்ஸ் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் யாரை பற்றி உங்ககிட்ட பேச போகிறேன்னா, தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி. கலைஞர் என்று பிரபலமாக அறியப்படுபவர், தமிழகத்தின் மிக உயரிய அரசியல் தலைவர்களில் ஒருவர். இவரை பற்றி சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல்ல வந்திருந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். லைக் பண்ணால் கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க. நான் உங்க பிஎம்எஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் என்று அழைக்கப்படும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி தமிழகத்தின் மிக உயரிய அரசியல் தலைவர்களில் ஒருவர். சொற்பொழிவாளர், நாவல ஆசிரியர், பாடலாசிரியர், திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் அரசியல்வாதி. கருணாநிதி சகாப்தத்தின் சிறந்த அறிவு ஜீவிகளில் ஒருவராக கருதப்படுகிறார். 5 முறை தமிழக முதல்வராக இருந்தவர். ஆகஸ்ட் 7, 2018 அன்று தனது 94வது வயதில் காலமானார். அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே தமிழ் திரையுலகில் திரைக்கதை எழுத்தாளராக பணியாற்றினார். 5 முறை தனித்தனியாக தமிழக முதல்வராக கருணாநிதி பதவி வகித்தார். 1969 திமுகவின் நிறுவனர் சி.என். அண்ணாதுரையின் மறைவுக்கு பிறகு அக்கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். திமுக தலைவர் முரசொலி நாளிதழை தொடங்கினார். அது இப்போது வார இதழாகவும் திமுகவின் அதிகாரப்பூர்வ அமைப்பாகவும் உள்ளது. திமுக தலைவர் தனது 14வது வயதில் முரசொலி என்ற பத்திரிகையை நிறுவினார் என்பது குறிப்பிடத்தக்கது. கருணாநிதி தனது சுயசரிதையின் 6 தொகுதிகளை வெளியிட்டார். நெஞ்சுக்கு நீதி 1975 முதல் 1951 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக வெற்றி பெற்றதிலிருந்து கருணாநிதி தனிப்பட்ட முறையில் தான் போட்டியிட்ட எந்த தேர்தலிலும் தோல்வியடையவில்லை. அவர் போட்டியிட்ட 13 தேர்தல்களிலும் அவர் வெற்றி பெற்றுள்ளார். 1957 குளித்தலை சட்டமன்றத்திலிருந்து தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கருணாநிதி விரைவில் கட்சியின் பொருளாளராகவும் 1962 எதிர்கட்சி துணைத் தலைவராகவும் ஆனார். 1969 அண்ணாதுரை மறைந்தபோது கருணாநிதி எல்லோரையும் மிஞ்சி முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வலம் வந்தார். கருணாநிதியின் தென்பாண்டி சிங்கம் என்ற புத்தகத்திற்காக தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராஜராஜன் விருது அவருக்கு வழங்கப்பட்டது. கலைஞர் கருணாநிதி ஒரு வழக்கில் கூட இதுவரை தண்டிக்கப்பட்டதில்லை. 1977 முதல் 1989 வரை 12 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இருந்தபோது 2 பெரிய பிளவுகளில் இருந்து தப்பித்து கட்சியை ஒன்றாக வைத்திருந்தார் கருணாநிதி. கருணாநிதி தமிழ் இலக்கியத்திற்கு நிறைய பங்களித்துள்ளார். ஏராளமான கவிதைகள், நாவல்கள், நாடகங்கள், கட்டுரைகள் மற்றும் சித்தாந்தங்களை பரப்பும் தகவல் தொடர்பு கருவிகள் அவரை ஒரு இயல்பான தேர்வு மற்றும் கலைஞர் அல்லது தளர்வாக மொழிபெயர்க்கப்பட்ட கலை அறிஞர் என்ற கௌரவ பட்டத்தை பெறுவராக மாற்றியது அவரை. அது மட்டும் இல்லாமல் கலைஞர் கருணாநிதி குறளோவியத்தில் தொல்காப்பிய பூங்கா, திருக்குறள், பூம்புகார் ஆகிய நூல்களுக்கு எழுதியும் உள்ளார். கலைஞர் கருணாநிதி பல திரைப்படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதியுள்ளார். குறிப்பாக சிவாஜி கணேசன் அறிமுகமான பராசக்தி என்ற விமர்சன படத்திற்கு வசனம் எழுதியவர். இந்த படம் அதன் வசனங்களால் கவனிக்கப்பட்டது மற்றும் தமிழ் சினிமாவில் ஒரு ஆழமான முத்திரையை பதித்தது. 1947 கருணாநிதி தனது பரம அரசியல் எதிரியாக மாறிய அதிமுகவை நிறுவிய எம்ஜி ராமச்சந்திரனி முதல் திரைப்படமான ராஜகுமாரி என்ற திரைப்படத்திற்கு திரைக்கதை மற்றும் வசனம் எழுதினார். 15 ஆகஸ்ட் 1974 அன்று தேசிய கொடியை ஏற்றிய இந்தியாவின் முதல் முதல்வர் கருணாநிதி ஆவார். முதலில் கலைஞர் தட்சிணாமூர்த்தி என்று பெற்றோர்களால் பெயரிடப்பட்ட இவர் பின்னர் அது தூய தமிழ் பெயராக இருந்ததால் கருணாநிதி என்று தன்னை மாற்றிக்கொண்டார். தமிழகத்தின் முன்னாள் முதல்வராக 5 முறை பதவி வகித்த முத்துவேல் கருணாநிதி 2018 அன்று தனது 94வது வயதில் காலமானார்.
கலைஞர் மறைவுக்கு தேசமே இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் அவரை பின்பற்றுவர்களால் மட்டும் பாராட்டப்படுவது மட்டுமில்லாமல் எல்லாராலும் கொண்டாடப்படும் ஒரு சிறந்த தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி தான், முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. லைக் பண்ண கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.